ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி நாம ஒரு ஹேட் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். வாங்க. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அப்ராக்சிமேட்டாக நீங்களாக எப்படி வேணாலும் போடலாம். பிகாஸ் நீங்கள் லென்த்தாக போட்டாலும் நம்ம கீழே மடிச்சு விட்டுக்கலாம். அதனால நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஹேட்டை நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு எனக்கு தேவையான செயின்ஸ் நான் போட்டு வரேன். இந்த பேட்டர்ன் நான் ஃபுல்லாகவே ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் ரோலேருந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் கொடுத்துட்டு வரேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வந்துடணும். ஸோ அப்படி ஹாஃப் டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ரெண்டு லூப் இருக்கும். அதாவது உங்களுக்கு க்ரோஷே பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னு தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டு லூப்லேயும் நான் உள்ளார விட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். அதுக்கப்புறம் இதே போல் இந்த ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஸ்டிச்சில் மட்டும்தான் நாம் ரெண்டு லூப்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். மற்றது நடுவில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுங்க ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டிச் பேலன்ஸ் இருக்குமா, அந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் நீங்கள் ரெண்டு லூப்லேயும் போய் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் எட்ஜஸ் வந்து நீட்டாக கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஏத்தியும் தாத்தியுமா ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதே போல் தான் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயும் லாஸ்ட் ஸ்டிச்லேயும் மட்டும் ரெண்டு லூப்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பிரெத்து எவ்வளோ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இப்போ உங்கள் தலையோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் சர்க்கம்ஃப்ரென்ஸாக மெஷர் பண்ணிக்கோங்க. தலையை சுற்றி நீங்கள் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ நான் ரெண்டுலேருந்து மூணு வயசு குழந்தைக்கு பண்ணுறதுனால எனக்கு தேவையான மெஷர்மெண்ட் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நாம் இதை தைக்கணும், இந்த சைடு தைச்சிடணும். தைச்சிட்டு நாம் மேலே வந்து சுருக்கி தைக்கணும். ஸோ சைடு நீங்கள் தைக்கிறது வந்து
நீங்கள் எந்த ஸ்டிச்சஸும் போடாதீங்க, சிங்கிள் க்ரோஷெல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க இந்த பேட்டர்னுக்கு. பிகாஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து நீட்டாக இருக்காது, ப்ரெசன்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் நூலை கட் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் தைச்சிட்டு வரணும். ஸோ இது போல் நீங்கள் தைச்சிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம மேல் பக்கத்தை சுருக்கி தைக்க போகிறோம். ஸோ சுருக்கி தைக்கிறனால நீங்கள் ரேண்டமாக ஊசியை உள்ளார விட்டு அங்கேயும் இங்கேயும் ஒன்றுமா நீங்கள் உள்ளார விட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க பிகாஸ் நூல் வந்துடும். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற டாப்பை தைச்சிருங்க. ஸோ தைச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் ப்ராஜெக்டை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டால் நம்மளோட ஹேட் வந்து ரெடி. ஸோ இது நீங்கள் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தோம்னா 1 hour தான் ஆகும். ஸோ இதே போல் ஒரு ஹேட் வந்து நான் ஒரு அடல்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த ஏஜ் வந்து நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தைச்சிருக்கேன் பிகாஸ் வந்து அடல்ட்டுன்றனால. ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷே தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, சேவ் நேச்சர்.